முப்பதே நாளில் 30 கிலோ எப்படி குறைக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம், 10 நாள் டயட்டு சொல்லியாச்சு, இது 2வது வீடியோ. 11வது நாள் 12வது நாள் பசித்தன்மையை நீங்கள் உணரும் போதெல்லாம் முளை கட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க. பாசிப்பயறு, நிலக்கடலை, கொண்டக்கடலை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் ஊற வச்சு முளைக்க வச்சு அதில் கொஞ்சம் லெமன் சாறு மிளகுத்தூள் தூவி நீங்கள் சாப்பிடலாம். 11வது நாள் 12வது நாள் இது சாப்பிடுங்க. பசி உணர்வு வரும்போது மட்டும்தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும், இல்லைனா வேறு எந்த உணவும் நீங்கள் சாப்பிடாமல் அமைதியாக இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க, சமையல் உணவு நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டேன், எப்படி சமைக்காமல் சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நீங்களாம் என்ன செய்யணும், ஒரு 4-5 நாள் டயட்டை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் விட்டுட்டாலும் திரும்ப அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பித்து ஃபாலோ பண்ணணும். சில பேரால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியாது, இடையில நிறுத்தி நிறுத்தி ஃபாலோ பண்ணணும். ஆனால் எப்போ நிறுத்துறீங்களோ அப்போலேருந்து 30 நாள் திரும்ப ஆரம்பிக்கணும். அது மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு நன்மையை தரும். 13வது நாள் 14வது நாள் 15வது நாள் இந்த 3 நாளும் உங்களுக்கு டயட்டுக்கு லீவ். என்ன லீவுனா, ஒன்று இதுவரைக்கும் நான் சொன்ன உணவு வகைகளை டயட்டை அந்த 13, 14, 15வது நாளைக்கு பயன்படுத்துங்க. இல்லைன்னா இந்த 3 நாளும் உங்களுடைய விருப்பம் போல மனசுக்கு பிடிச்ச சைவ உணவுகளை சாப்பிடுங்க. இதில் ஸ்பெஷல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் குலைவான சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். குலைந்த சாதம் குழந்தையும் உண்ணும் உணவு, பொங்கல் இருக்குல்ல அந்த மாதிரி உணவு வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பதார்த்த வகைகள், குழம்பு வகைகள் இருக்குல்ல, அதில் அதிகமான புளிப்பு இருக்கக்கூடாது, மிளகாய் இருக்கக்கூடாது, மிளகு தான் இருக்கணும். புளிப்புக்கு என்ன பயன்படுத்தலாம்னா தக்காளி பயன்படுத்திக்கலாம், புளி பயன்படுத்தக்கூடாது, உப்பு கொஞ்சம் குறைவாக பயன்படுத்திக்கணும். இது கொஞ்சம் நன்மையை தரும், இதை நீங்கள் உணரும்போது புரியும். கட்டாயமாக டீ, காபி, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த காலங்களில் கூடாது. இரவு நேரம் சீக்கிரம் தூங்கணும், இயற்கை குளியல் மட்டும்தான் குளிக்கணும். இளநியை தலைக்கி அரைச்சி பூசி, இளநி உள்ள ஒரு வலு தேங்காய் இருக்குல்ல உடம்பு பூரா பூசிக்கலாம், தயிர் பூசி குளிக்கலாம், குப்பை மணி இலை குளிக்கலாம், மருதாணி இலை குளிக்கலாம், மல்லிகைப்பூவு, ரோஜா பூவு, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை எல்லாம் அரைச்சி நீங்கள் உடம்புக்கு பூசி குளிக்க முடியும். வேப்ப இலை முடியும், துளசி இலை, புதினா இலை, கொத்தமல்லி தலை இதெல்லாம் உடம்புக்கு தேய்ச்சி பூசி குளிக்கலாம். தினம் ஒரு குளியல், காலையில் சாயந்தரம் 2 வேளை குளிக்கலாம், அல்லது காலையில் மட்டும் குளிக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு குளியல் இதெல்லாம் எல்லா காய்கறியும் நீங்கள் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். சில காய்கறிகள் உடம்புல தேய்ச்சா அரிக்கும், அந்த காய்கறி வேண்டாம். உருளைக்கிழங்கு குளிக்க முடியும், சப்போட்டா பழம், பப்பாளி பழம், ஆப்பிள் எல்லாம் குளிக்க முடியும். இதெல்லாம் குளிங்க, சுடுதண்ணியோ அல்லது உங்களுக்கு தேவையான சாதாரண தண்ணி, சூடு அல்லாத சாதாரண வாட்டரோ நீங்கள் நார்மல் வாட்டர்லையும் குளிக்கலாம். தினசரி இயற்கை குளியல் தான், இயற்கையாக வாழணும், இதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த 15 நாள் உணவை முடிச்சிட்டிங்கன்னாவே உங்கள் உடம்பில் நிறைய மாற்றங்கள் தெரியும். மலம் போகும்போது நாராது, யூரின் போகும்போது நாற்றம் எடுக்காது. யூரின் எப்படி போகும் தெரியுங்களா, பன்னீர் மாதிரி போகும், பிரமாதமாக போகும். 16வது நாள், 17வது நாள், 18வது நாள் 3 நாட்கள் உண்ணா நோன்பு. ஒன்று வாட்டர் டயட் இருங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் இருங்க, ட்ரை ஃபாஸ்டிங் வேண்டாம். ட்ரை ஃபாஸ்டிங்கிறது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சாப்பிடாம எச்சில் கூட விழுங்காமல் இருப்பாங்க, அதுக்கு பேர் ட்ரை ஃபாஸ்டிங். அதுவும் ரொம்ப நன்மையை தரும், இப்போதைக்கு வேண்டாம். உங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால பழகியிருந்தால் நீங்கள் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லைனா வேண்டாம். 3 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எடுங்க, இல்லை வாட்டர் டயட் எடுங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாட்டர் டயட் எடுத்தீங்கன்னா மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடிய, ஆர்ஓ சிஸ்டம் உள்ள வாட்டர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் துளசி இலையோ அல்லது புதினா இலையோ எடுத்து போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். ஜீரகம் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சீரகம் உங்களுடைய அகத்தை சீர்படுத்தக்கூடியது தான் சீரகம், அந்த சீரக தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நன்மையை தரும். 18 நாள் டயட் முடிஞ்சு 19வது நாளும் 20வது நாளும் என்ன செய்யலாம், இது ரொம்ப நன்மையான நாட்கள். இந்த 2 நாட்களும் இளநீர் பாயாசம், அவல் பாயாசம் உணவுகளை சாப்பிடுங்க. அவல் ஒரு கைப்பிடி, தேங்காய் ஒரு கைப்பிடி மிக்சி ஜாரில் வச்சு பிளெண்ட் பண்ணணும், தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்து சாப்பிட்டா அவல் பாயாசம்.
இளநீர் உள்ள வலுவோட தண்ணியோட ரெண்டு வாழைப்பழம் ஒரு வெத்தலை பத்து பேர் சம்பளம் மிக்சரில் ஜாரில் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இளநீர் பாயாசம். பரங்கிக்காய் துருவி அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கலந்திங்கன்னா அது பரங்கிக்காய் பாயாசம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு நாள் உணவாக எடுத்துக்கணும். 21வது நாள் 22வது நாள் ரெண்டு நாளும் சூப்பு தான், காய்கறி சூப்பு, மிளகு சூப்பு, தக்காளி சூப்பு, மஷ்ரூம் சூப்பு, இது போல் சூப் விஷயங்களை தெரிஞ்சு வச்சு அது சமைச்சு நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் அந்த உணவு. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காய்கறியினுடைய மொத்தத்தன்மையும் தண்ணியில் இறக்கி மூலிகைக்காக மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் கலந்துக்கிறீங்க, மஞ்சள் தூள்லாம் கலப்பீங்கல்ல, அதுக்கு பேர் மூலிகை தண்ணின்னு பேர். ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். இந்தியாவினுடைய தேசிய பானமாக அறிவிக்கக்கூடிய அளவிற்கு தகுதி இருக்கிறது ரசத்துக்குன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவினுடைய காங்கிரஸ் இயக்கத்திற்கு தலைவரான முதல் முறையாக சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருந்த பொழுது ரசம் சாப்பிட்டு அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை, ரசமும் சாப்பிடலாம். 21வது நாளும் 22வது நாளும் சூப் டே, இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சூப்பு தான். அடுத்து 23, 24, 25, 26, 27 இந்த அஞ்சு நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, காலையில் காலையில் எழுந்திரிச்சு அரை லெமனை தண்ணியில் புழிஞ்சு கலக்கிட்டு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்து நாக்குக்கு கீழே விடுங்க, வாயை மெதுவாக மூடி மெதுவாக கொப்பளிச்சு கொப்பளிச்சு அரை மணி நேரம் குடிக்கணும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸை காலைல எம்டி ஸ்டமக்கில். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஏபிசி ஜூஸ் சாப்பிட்ணும். அஞ்சு நாளைக்கு இந்த டயட்டு தான். ஆப்பிள் ஒன்று தோல் சிவியரணும், அதுக்கடுத்து கேரட்டு. ஆப்பிளை ரெண்டாக வெட்டினா பாதி அளவு வருது இல்லை, அந்த பாதி அளவுக்கு கேரட்டை பார்க்கணும். இந்த ஆப்பிளில் பாதி அளவுக்கு ஒரு கேரட் எடுத்து வச்சுக்கிறணும், ஆப்பிள் நறுக்கிவிட வச்சுக்கோங்க. பீட்ரூட் என்ன அளவுனா ஆப்பிள நாலாக வெட்டினா அதில் ஒரு கால் பாகம் வருது இல்லை, அந்த கால் பாகம் அளவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. மூணையும் மிக்சியில் வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் ரெடி, அல்வா மாதிரி ஒரு பேஸ்ட் வரும். அதில் நாட்டு சக்கரை தேன் கலந்துக்கலாம், கலக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நான் ஏன் நாட்டு சக்கரை தேன் திரும்ப திரும்ப சொல்லணும், உங்களுக்கு அந்த சுவை பிடிச்சிருந்தா சேர்த்துக்கிறீவிங்க, இல்லைனா விட்டுருங்க, சேர்க்காமல் விட்டுருங்க. ஏபிசி ஜூஸ் அப்படியே சாப்பிட முடியும், ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக மென்மையாக சாப்பிடணும் காலையில் பசி உணர்வு வரும்போது. அஞ்சு நாள் தான் டயட்டு, அஞ்சு நாளைக்கும் காலைல காலைல லெமன் ஜூஸு, அஞ்சு நாளைக்கும் அடுத்த வேளை பசி உணர்வு உருவாகும்போது ஏபிசி ஜூஸ் 5 days இதை கண்டினியூ ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அதன் பிறகு பசி வறுமை என்ன செய்கிறது அப்படின்னா அந்த அஞ்சு நாளையிலையும் மிக மென்மைப்படுத்தப்பட்ட சைவ உணவுகள் எடுத்துக்கலாம், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன இயற்கை உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ இயற்கை உணவு தெரியலன்னு நான் சில இயற்கை உணவு கூட இப்போ சொல்கிறேன். இந்த அஞ்சு நாளைக்கு நீங்கள் என்ன இயற்கை உணவு எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன், சமையல் உணவை விட இயற்கை உணவு தான் பெஸ்ட்டு. நீங்கள் அந்த சமையல் உணவுலேருந்து ஆசை போகாத நபராக இருந்தீங்கன்னா வேறு வழி இல்லைங்கிறதுக்காக நான் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், சமையல் உணவு எடுத்துக்கங்க அப்படின்னு. நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இது டயட்டு கிடையாது, உங்கள் ஆசைக்காக நான் சொன்னேன். சரி, இயற்கை உணவு என்ன செய்யலாம், கேரட்டை திருவிட்டு கொஞ்சம் தேங்காய் பள்ளி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிட்லாம். பலாப்பழத்தை எடுத்து ஒரு கை தேங்காய் எடுத்து போட்டு மிக்சியில் சுற்ற விட்டிங்கன்னா பலாப்பழ பாயாசம் ரொம்ப அருமையாக ருசியாக இருக்கும். கொஞ்சம் பூசணிக்காய் எடுத்து மிக்சியில் சுற்ற வச்சு தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது வெண்பூசணி கீரு. வாழைத்தண்டு எடுத்து தண்ணி ஊற்றி நசுக்கி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சீரகத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் புதினா இலை போட்டுட்டு அரை லெமன் புளிஞ்சு ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காரமாக இருக்கும், கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும், காரமோ இனிப்போ. வாழைத்தண்டு ஜூஸு எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுங்களா. அன்னாசி பழம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் அன்னாசி பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக இந்த இஞ்சி, அதில் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப மதுரமாக அருமையாக இருக்கும். குடம்புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு நல்லா கையால் கசக்கிட்டு அதுலேருந்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் சுக்குத்தூள் கலந்துக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்துக்கோங்க, நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுக்கு பானகம் அருமையாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்து ருசித்து பார்க்கணும். இதெல்லாம் இயற்கை உணவுகள். இந்த இயற்கை உணவுலாம் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுனா மிக பிரமாதமாக உடம்பு ஒரு உயர்வு தன்மைக்கு வரும். இப்போது 27 நாள் டயட்டு முடிஞ்சிருச்சு, 28வது நாள், 29வது நாள், 30வது நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய நீங்கள் இடையில வெயிட் போட்டுலாம் பார்த்துருப்பீங்க, வெயிட் போட்டு பாருங்கள், எடை குறைஞ்சிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். யாருக்கு எடை குறையும்னா உணவால் யாருக்கு எடை கூடுனுச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் எடை குறையும். சில பேருக்கு உடல் அறிவுத்தன்மை கெட்டு போகும், அதாவது என்ன அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஹார்மோன் கோளாறு உள்ளவங்களுக்கு எடை குறையாது. நான் சொன்ன மாதிரி 30 நாளில் 30 கிலோ குறையாது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 30 நாளில் 30 கிலோ குறையாது. 30 நாளில் 30 கிலோ, 30 நாளில் 20 கிலோ, 22 கிலோ, 25 கிலோலாம் யாரும் குறையும்னா
உணவால் மட்டுமே சில பேருக்கு எடை கூடியிருக்கும், அவங்களுக்கு தான் குறையும். சில பேர் சாப்பிடவே மாட்டீங்க ஆனால் உடல் பருமனாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் குறையாது. அவங்களுக்கு இந்த டயட்டு உங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யாது, உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் 30 நாளில் 30 கிலோங்கிற டயட் இருக்குல்ல அது உங்களுக்கு வேலை செய்யாது. உணவால் யாருக்கு கொழுப்பு சக்தி அதிகமாகி யாருக்கு உடல் எடை அதிகமானுச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் அது நன்மையை தரும். இப்போ கடைசி 3 நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப நன்மையோடு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணி சாறு உள்ள பழங்கள் இருக்குல்ல அந்த பழங்களை எடுத்து, தர்பூசணி தண்ணி சாறு உள்ள பழம், ஆரஞ்சு பழம் தண்ணி சாறு உள்ள பழம், சாத்துக்குடி தண்ணி சாறு உள்ள பழம், இந்த பழங்களை இந்த 3 டேஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அருகம்புள்ள ஜூஸு குடிங்க, அதுவும் நன்மை தான். இதுபோல் இயற்கை பானகங்களை எடுத்துக்கோங்க. இந்த 3 நாளைக்கு 30வது நாள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு 20 கிலோலேருந்து 30 கிலோ எடை குறைஞ்சிருக்கும். அன்போடு ஃபாலோ பண்ணணும். 30 நாள் இதில் ஒரு 2 நாள் விட்டிங்கன்னா 32 சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது, சமைச்ச உணவு கூட சைவ உணவை மென்மையாக சேர்த்துக்கலாம். அதுவும் நீர்க்காயாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். வேறு எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பாருங்க, தப்பு தப்பாக சாப்பிட்டோம். கண்டதை சாப்பிட்டால் குண்டாவான், கண்டதை பிடித்தால் பண்டிதன் ஆவான். உங்களுடைய ஃபுட்டு இருக்குல்ல அதுதான் வாய் வழியாக போய் பிளட்டாக மாறுது, ஃபுட்டு தான் பிளட்டு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு உணவு எடுத்து வாயிட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த உணவு பிளட்டாக மாறுமா மாறாதா கேட்டிங்கன்னா போதும், அந்த உணவை சாப்பிட மாட்டீங்க, சில உணவை மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அதனால் எந்தெந்த உணவெல்லாம் ரத்தமாக மாறுமோ அந்த உணவை மட்டுமே சாப்பிடுங்க. இதுக்கு இடையிலலாம் நீங்கள் ஆவாரம்பு டீ குடிக்கலாம், கிரீன் டீ குடிக்கலாம், கொய்யா இலையை கொதிக்க வச்சு டீ குடிக்கலாம், நெல்லி இலை கொதிக்க வச்சு டீ குடிக்கலாம், அன்னாசி பழம் வெட்டி போட்டு கொதிக்க வச்சு டீ குடிக்கலாம், தாமரப்பூ டீ குடிக்கலாம், இயற்கை வகையாக கிடைக்கக்கூடிய மூலிகை டீ வகையில் என்னென்ன குடிக்கலாம், திரிக்கடுதம் குடிக்கலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். வேறு ஏதாவது மோசமான வியாதி இருக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு உடல் எடையும் கூட இருக்குது அப்படின்னா இதை எடுக்கக்கூடாது. உடல் எடை மட்டும்தான் அதிகமாக இருக்குது, செரிமான பிரச்சனை இருக்குது, மனம் கோணலாக இருக்குது அப்படின்னா அந்த டயட் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மருத்துவ முறைகளுக்கு கீழே இருந்து நிறைய மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவராக இருந்தால், இப்போ சக்கரை வியாதியோ தைராய்டோ அல்லது இன்னும் பல பிரச்சனை இருக்குது, ரத்த கொதிப்பு, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கால் வலி, கண் பிரச்சனை இருக்குது, காது பிரச்சனைகள் இருக்குது, ஹெரன்யான் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கல்லீரல் ஏதாவது வீக்கங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி மோசமான வியாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இந்த டயட் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு வேறு பிரச்சனை, வேறு டயட்டு, வேறு விஷயமாக ஃபாலோ பண்ணணும், வேறு விஷயமாக ஃபாலோ பண்ண தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வியாதி தன்மையிலேருந்து விடுதலை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாத்திரையை உடனடியாக விடக்கூடாது. உங்களுடைய உணவு முறையை மாற்றினீங்கன்னா மாற்ற ரத்தம் நல்லாகும், ரத்தம் நல்லானா உள்ளுறுப்புகள் சரியாகும், ரத்தமும் சரியான குளுக்கோஸில் மாறும். அப்போது நீங்கள் மருத்துவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துலேருந்து விடுதலை ஆக முடியும். நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் மருந்தை விடக்கூடாது. மருந்தெல்லாம் எடுத்தோன்னு அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. மருந்துக்கும் மாத்திரைக்கும் நீங்கள் பழகிட்டீங்க. நீங்கள் எந்த வகையான மருந்து எடுத்தாலும் சரி நீங்கள் பழகிட்டீங்க. அதனால் உடனே எந்த மருந்து மாத்திரை நிறுத்தக்கூடாது. முதல்ல டயட் எடுக்கணும், ஃபாலோ பண்ணணும், அது நன்மையை தருதான்னு சோதிக்கணும். சோதனை மூலமாக நன்மையை தருதுன்னா தான் நீங்கள் மருந்துகளை விடணும். ஒன்று நீங்களே யோசித்து நம்ம நல்லாயிட்டோம்னு மருந்து விடுங்க, இல்லையா மருத்துவர் பரிசோதனைக்கு பிறகு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகு அந்த மருந்து தன்மையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகணும். எடுத்தோம்லாம் நீங்கள் நிறைய பேரை விட்டுறீங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும். இந்த 30 நாள் டயட்டில் இடையில விருப்ப உணவு நான் சொல்லியிருந்தேன்ல சைவ உணவு, அதில் கீரை உணவு சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்க முடியும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இப்போ ஒரு தென்னந்தோப்பு உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கேன், அதனால் இந்த இயற்கை காற்று நிறைய வீசுறதுனால ஒரு குறுக்க அந்த காற்று ஓசை நிறைய சத்தம் கேட்கும். இயற்கையாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு செய்யும் பொழுது இதுபோல் காற்றடிக்கிறதுங்கிறது இயல்பு. இந்த காற்றடிக்கிறது நீங்கள் ஒரு தொந்தரவு தன்மையை உருவாக்குறதாக நினச்சிடக்கூடாது, அதுக்காக நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் மேலும் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது உங்களால் நீங்கள் தான் சரி பண்ணணும். இயற்கையை மீறி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருச்சு, அதுக்கு பேர் டிசீஸ். அதுலேருந்து மீண்டு வரணும்னா இந்த பூமிக்கு ஒத்த மாதிரி மாறணும். இந்த பூமி உங்களுக்கு ஒரு இடையே டிசைன் பண்ணி வச்சுருக்கு. பூமி பெரிய மண்ணுருண்டை, நீங்கள் சின்ன மண்ணுருண்டை. இந்த மண்ணுருண்டைக்குள்ள நிறைய வியாதி பூந்துருச்சு, நிறைய கொழுப்பு பூந்துருச்சு, நிறைய கெட்ட கெமிக்கல்கள் பூந்துருச்சு, நிறைய கழிவுகள் பூந்துருச்சு. இந்த கழிவுகள் எல்லாம் நீக்கி வெளியாகி நீங்கள் மிக திருப்தியாக வாழணும். தினசரி இரவு ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் தண்ணி வச்சு கஷாயம் வச்சு தினசரி இரவு குடிச்சிருக்கேன் குடிச்சுக்கோங்க, ரொம்ப நன்மையை தரும்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நன்மைகள் கிடைக்கும். நான் எத்தனையோ வீடியோ பார்த்துட்டேன், அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஃபாலோ பண்ணால் தான் நடக்கும். நான் கொடுத்துருக்கிறது மற்ற வீடியோக்கள் மாதிரி கிடையாது. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சீரமைக்கப்பட்ட என்ன செய்யணும், டே ஒன் என்ன, டே டூ என்ன, டே த்ரீ என்னன்னு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் பொதுவாக பேசிட்டு சமாளிக்கும் விதமாக இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணலை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு மூணு தடவை பாருங்கள், ரொம்ப நன்மை கிடைக்கும். மற்றவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் அனுப்பி வச்சு அவங்கள பார்க்க வச்சு அவங்களையும் குணப்படுத்துங்க, நன்மை நடக்கட்டும். என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் நடக்குது, வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். எல்லா நன்மையும் நடக்கும். ஆயுசு நூறு நிகழ்ச்சி, நூறு ஆயுசு மிக பிரமாதமாக வியாதி இல்லாமல் வாழ முடியும், மனக்குழப்பம் இல்லாமல் வாழ முடியும், மனக்கழிவை நீக்க முடியும், உடல் கழிவை நீக்க முடியும். நேரடியாக வாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்னுடைய ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் அன்பும் என்றென்றும் உங்களுக்கு உண்டு. நல்லா இருக்கணும் நீங்கள்.